வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ஈக்குவல் டு 3AXY ஃபைண்ட் டிவை பை டிஎக்ஸ். ஸோ நமக்கு வந்து கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து இம்ப்ளிசிட் ஈக்குவேஷன் இல்லைங்களா? ஸோ பாருங்கள், எக்ஸு ஒய் எல்லாமே வந்து கலந்த மாதிரி நமக்கு வரும். இந்த மாதிரி ஈக்குவேஷனை தான் வந்து நம்ம இம்ப்ளிசிட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நமக்கு இம்ப்ளிசிட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு டிஒய் பை டிஎக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் டிவைட் பை டோ எஃப் பை டோ ஒய். ஓகே, இப்போ சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை எழுதிடலாம். டிஒய் பை டிஎக்ஸ்க்கான ஃபார்முலாவை எழுதலாம். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் டிவைட் பை டோ எஃப் பை டோ ஒய். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற இம்ப்ளிசிட் ஈக்குவேஷனை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் நம்ம இப்போ நம்ம எழுதிக்கலாம். லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டோ எஃப் பை டோ எக்ஸ் டோ எஃப் பை டோ ஒய், இந்த ரெண்டுத்துக்கும் வேல்யூஸ் வேணும் இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனை பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, ஸோ இப்போ வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண அப்படின்னா பார்ஷியலி டோ எஃப் பை டோ எக்ஸ் நமக்கு கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நம்ம பார்ஷியலி பண்ணும்போது ஒய்யை வந்து கான்ஸ்டண்டாக ட்ரீட் பண்ணணும். இப்போ இது தனியாக வந்திருக்கு இல்லைங்களா, அப்போ இதை வந்து நமக்கு ஜீரோன்னு ஆகிடும். மல்டிப்பிளில் வர்றதை நம்ம அப்படியே போட்டுக்கணும். ஸோ எக்ஸ் கியூப் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 × x² அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது கான்ஸ்டன்ட் ஜீரோ ஆகிடும். இந்த இடத்துல மைனஸ் 3AXY இருக்கு இல்லைங்களா? ஸோ இதில் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண நமக்கு 1, மற்றது எல்லாமே நம்ம கான்ஸ்டன்ட் மல்டிப்பிளில் இருக்கிறதுனால அப்படியே நம்ம எழுத போகிறோம். ஸோ தட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஸோ 3AY அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம என்ன பண்ணணும், பார்ஷியலி டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணணும். அப்போ டோ எஃப் பை டோ ஒய் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒய்யை பொறுத்து பண்ணும்போது நம்ம எக்ஸை வந்து கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் அப்போ எக்ஸ் கியூப் வந்து நமக்கு இந்த இடத்துல ஜீரோ ஆகிடும். மல்டிப்பிள் இருக்கிற எக்ஸை நம்ம அப்படியே தான் எழுத போகிறோம். இப்போ ஒய் கியூபை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு 3Y² அப்படின்னு கிடைக்கும். இந்த இடத்துல ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, 3AX வந்து மல்டிப்பிளில் இருக்கிறதுனால நம்ம அப்படியே எழுதிக்க போகிறோம். ஸோ 3AX ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஓகேங்களா? இப்போ நம்ம டோ எஃப் பை டோ எக்ஸ் டோ எஃப் பை டோ ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுடைய ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நியூமரேட்டரில் நமக்கு ரெண்டு டேர்ம்லேயும் 3 இருக்கு இல்லையா, அதை நம்ம காமனாக வெளியே எடுக்கலாம். டினாமினேட்டர்லேயும் 3 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், இந்த ரெண்டு டேர்ம்லையும் நான் 3 காமனாக வெளியே எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்ம்லையும் 3 காமனாக வெளியே எடுத்திருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் வந்து இந்த 3 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ்க்கான சொல்யூஷன் இது தான். இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கு நம்புறேன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யூ ஈக்குவல் டு சைன் ஆஃப் x² ப்ளஸ் y² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் யூ இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேர் a² x² ப்ளஸ் b² y² இஸ் ஈக்குவல் டு c² கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எக்ஸு ஒய் நமக்கு கலந்த மாதிரி இருக்குது. அப்போ இது வந்து நம்மளுடைய இம்ப்ளிசிட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி இம்ப்ளிசிட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நமக்கு ஃபைண்ட் டியூ பை டிஎக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எப்பயுமே இம்ப்ளிசிட் ஈக்குவேஷன் கொடுத்தா நமக்கு வந்து டிஒய் பை டிஎக்ஸ் தான் கேட்பாங்க. ஆனால் இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஈக்குவேஷன் நமக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யில் இருக்க அந்த யூ, ஓகேங்களா, கொடுத்துட்டு டியூ பை டிஎக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி போடணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் இம்ப்ளிசிட் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டியூ பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கொடுத்துருக்கிற இம்ப்ளிசிட் ஈக்குவேஷனை எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ தட் a² × x² ப்ளஸ் b² × y² மைனஸ் c². ஓகே, நம்மளுடைய ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா, டிஒய் பை டிஎக்ஸ்க்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். அதை நம்ம எழுதிக்கலாம். இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நமக்கு என்ன வேல்யூஸில் வேணும், டோ எஃப் பை டோ எக்ஸ் டோ எஃப் பை டோ ஒய் வேணும் இல்லைங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யை பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய். டோ எஃப் பை டோ எக்ஸ் அண்ட் டோ எஃப் பை டோ ஒய்க்கான வேல்யூஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ நமக்கு டோ எஃப் பை டோ எக்ஸ் கிடச்சிரும். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு a² × x² இருக்குது, ப்ளஸ் b² × y² மைனஸ் c² இருக்குது. பார்ஷியலி டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒய்யை வந்து கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். இந்த கான்ஸ்டண்ட்டும் நமக்கு ஜீரோ ஆகிடும். இந்த இடத்துல ஒய்யும் நமக்கு ஜீரோ ஆகும் இல்லைங்களா. ஸோ அப்போது
இந்த டேர்ம் 0 இந்த டேர்ம் 0 அப்போ நம்ம இந்த டேர்மை மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் ஓகேங்களா இங்கே ஏ ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் வந்து மல்டிப்பிளில் இருக்கிறனால அதை அப்படியே நம்ம எழுதிக்க போகிறோம் எக்ஸ் ஸ்கொயரை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு 2x அப்படின்னு வரும் ஸோ 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்க போகுது ஓகேங்களா அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்ஷியலி டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணுறோம் அப்போ டோ எஃப் பை டோ ஒய் நமக்கு கிடச்சிரும் இப்போ அதே மாதிரி தான் வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம ஒய் பண்ணும்போது எக்ஸ் வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுவோம் அப்போ இந்த டேர்ம் நமக்கு 0 இது கான்ஸ்டன்ட் நமக்கு 0 தான் வரப்போகுது அப்போ இந்த டேர்ம் மட்டும் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும் ஸோ பி ஸ்கொயர் நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் மல்டிப்பிளில் இருக்கிறனால பி ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிறோம் ஒய் ஸ்கொயரை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம டிஒய் பை டிஎக்ஸ்க்கான ஃபார்முலாவில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஓகேங்களா பாருங்கள் இந்த வேல்யூஸ் நம்ம இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்போ நமக்கு ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா இப்போ 2 நம்ம கேன்சல் பண்ணிடலாம் டிஒய் பை டிஎக்ஸ்க்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு நம்ம க்வெஸ்சனில் வந்து என்ன கேட்டிருந்தாங்க du by dx கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க இல்லைங்களா ஸோ நமக்கு வந்து u ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க u இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் x அண்ட் y அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கொடுத்துட்டு du by dx நமக்கு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ du by dx நம்ம எப்படி போடணும் அப்படின்றத பார்க்கலாம் நமக்கு வந்து u இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் x அண்ட் y இருக்குது இங்கே நமக்கு du by dx கேட்டிருக்காங்க அப்போ நமக்கு என்ன வரும் u வந்து நமக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் 2 வேரியபிள்ஸ் அப்போ அதை வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவில் ரெப்ரசன்ட் பண்ணணும் ஸோ டோ u பை டோ x இன்ட்டு எக்ஸ் வந்து நமக்கு என்ன இண்டிபெண்ட் வேரியபிள் அப்போ டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் அப்படின்னு வரும் ஓகேங்களா ப்ளஸ் டோ யூ இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இல்லை ஸோ அப்போ டோ யூ பை டோ ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் வரும் நமக்கு யூ ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்ஷலி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் அண்ட் ஒய் பண்ணால் டோ யூ பை டோ எக்ஸ் டோ யூ பை டோ ஒய்க்கான வேல்யூஸ் நமக்கு கிடச்சிரும் ஸோ நம்ம இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா டியூ பை டிஎக்ஸ்க்கான சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ யூ ஈக்குவல் டு சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்க இல்லையா அதை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூவை வந்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஸோ டோ யூ பை டோ எக்ஸ் நமக்கு கிடைக்கும் இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண நமக்கு காஸ் அப்படின்னு வரும் ஸோ காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இப்போ ஆங்கிளில் இருக்கிற எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ண நமக்கு 2x அப்படின்னு வரும் y வந்து நம்ம கான்ஸ்டன்ட் அதனால அது 0 ஆகிடும் ஓகேங்களா அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்ஷியலி டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணணும் அப்போ டோ யூ பை டோ ஒய் நமக்கு கிடைக்கும் சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் ஸோ காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த இடத்துல நம்ம எக்ஸ் ஸ்கொயர் வந்து கான்ஸ்டன்ட் ட்ரீட் பண்ணுவோம் அப்போ 0 ஆகிடும் ஒய் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு 2y அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இப்போது நமக்கு ஃபார்முலாவில் தேவையான எல்லா வேல்யூஸுமே நம்மக்கிட்ட இருக்குது அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஸோ du பை dx ஈக்குவல் டு இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா இதில் வந்து நம்ம எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த y இங்கே டினாமினேட்டில் இருக்கிற y கேன்சல் பண்ணிடலாம் ஓகேங்களா கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த b ஸ்கொயரை வந்து நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு டேர்ம்லேயும் நமக்கு வந்து 2x இன்ட்டு காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து காமனாக இருக்குது அதை நம்ம வெளியெடுத்துடலாம் அப்படி நம்ம வெளியெடுக்கும் போது இங்கே வந்து பேலன்ஸ் பி ஸ்கொயர் இருக்கும் இந்த டேர்மில் வந்து ஏ ஸ்கொயர் இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் டிவைட் பை பி ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடச்சிரும் டியூ பை டிஎக்ஸ்க்கான சொல்யூஷன் வந்து இதுதான் ஓகேங்களா இந்த ப்ராப்ளமும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ ஆல்